உமிழ்நீர் என்னுடையது என்று ஹதரத் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயர்வோடு என்னங்க பெருமையோடு அவர்கள் சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய கடைசி தருணங்களில் நடந்த சில விஷயங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரூஹ் சென்று விட்டது, மரணித்து விட்டார்கள். சஹாபாக்களுக்கு சந்தேகம், அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தேகம், மௌத்தாயிட்டாங்களா இல்லையா? ஏன்னா பெருமானார் மௌத்தாயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லவும் முடியல சஹாபாக்களால், அதை நம்பவும் முடியல. சரி, உடல் ரூஹ் பிரிஞ்சதை எப்படி உறுதிப்படுத்துறது? இப்போ நாம மருத்துவர்களை அழைச்சிட்டு வர்றோம், உறுதிப்படுத்த என்னென்னவோ செய்கிறோம் இல்லையா. பெருமானாருடைய ரூஹ் பிரிந்ததை எப்படி உறுதிப்படுத்துறது? ஹஜ்ரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அபூபக்கருடைய மகளார் அவங்க தான் உறுதிப்படுத்தினாங்க, பெருமானாருடைய நபித்துவ முத்திரை இல்லை, உயர்த்தப்பட்டு விட்டது. நபித்துவ முத்திரையோடு பிறந்தாங்க, இறந்ததும் நபித்துவ முத்திரை உயர்த்தப்பட்டுடுச்சு. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த கழுத்து பகுதியில் இருந்த ஹாத்தமன் நுபுவா நபித்துவ முத்திரை இல்லை. எப்போ நபித்துவ முத்திரை இல்லையோ பெருமானார் மூத்தாகிவிட்டார்கள். இதை வைத்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மரணத்தை உறுதிப்படுத்துகிறாங்க, பெருமானார் மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்லி. ஆனாலும் கூட சஹாபாக்கள் அதை அவங்களால நம்ப முடியல, அப்படியே செய்தி பரவுது. பெருமானாருடைய என்னைக்கு அவங்க மௌத்தாவாங்க, எந்த நேரத்தில் மௌத்தாவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தௌராத்தில் சொல்லப்பட்டிருந்துச்சு. புகாரியில் இந்த ஹதீஸ் வருது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஹதீஸ். ஜரீர் பின் அப்துல்லாங்கிற சஹாபி சொல்லுவாங்க, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது அவர் மதீனாவில் இல்லை, யமனில் இருப்பார். யமனில் ரெண்டு யூதர்களுக்கு அவர் தாவத்து கொடுப்பார், ஜூகிலா ஜூ அம்ருங்கிற ரெண்டு யூதர்களுக்கு அவர் தாவத்து கொடுப்பார், பெருமானாரை பற்றி எல்லாம் சொல்லி நீங்கள் முஸ்லீம் ஆகுங்கன்னு தாவத்து கொடுப்பார். அந்த ரெண்டு யூதர்களும் அப்போ தான் பெருமானாரை பற்றி கேள்விப்படுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அடையாளத்தில் ஒரு நபி வந்திருந்தால் அந்த நபி மூணு நாளைக்கு முன்னால் மூத்தாயிட்டாங்கன்னு சொல்லி. அந்த நபி மூணு நாளைக்கு முன்னால் மூத்தாயிட்டாங்க, தௌராத்தில் நாங்கள் படித்த அடையாளத்தின்படி அவர் நேரம் மூத்தா இருக்கணும். இவருக்கு ஆச்சரியம், ஹதீஸ் புகாரியில் வருது, இவருக்கு ஆச்சரியம் வரும், என்ன சொல்கிறீங்க, மதீனாவுக்கு புறப்படும் பார், அவங்களையும் கூப்பிட்டுட்டே தான் போவார் வாங்கன்னு சொல்லி. இவர் மதீனாவுக்கு போகிற வழியிலேயே தகவல் கிடைக்கும், பெருமானார் செல்லதாலே மூத்தாயிட்டாங்க, அடுத்து அபூபக்கர் ஹலீஃபா வாக்கப்பட்டிருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம் இல்லையா, சரி நாங்கள் அவங்கள வந்து சந்திக்க போகிறதில்ல, நாங்கள் திரும்பிடுறோம்னு சொல்லி திரும்புவாங்க. இவர் எவ்வளோ கூப்பிடுவார் வரமாட்டாங்க. ஜரீர் பின் அப்துல்லா மதீனா வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சிரும். அபூபக்கர்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி ஒரு செய்தி நடந்துச்சு, இந்த ரெண்டு பேருக்கு நான் இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தேன், அவங்க சொன்னாங்க உங்கள் நபி மௌத்தா இருப்பாங்களே மூணு நாள் ஆயிருக்குமேனு சொல்லி. அபூபக்கர் ஆச்சரியப்பட்டாங்க, இந்த ரெண்டு பேரும் கூட்டு வந்திருக்க மாட்டிங்களா, மதீனா வரைக்கும் அழைச்சிட்டு வந்திருக்கலாமேனு சொல்லி. பெருமானார் எப்போ மரணிப்பார்கள் என்பது உட்பட முந்தைய வேதங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. வேதக்காரர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அத்தனை அடையாளங்களும் தெரியும். இன்னைக்குள்ள